ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி பேசலாம். எப்படி நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் வர்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. நிறைய பேர் எதையாவது சொன்னால் நம்ம மனசு எப்போதுமே ஏதாவது சுழட்டிகிட்டே இருக்கும். அது நிஜமாவே நம்மளை வந்து மனசு உடையற மாதிரி கூட நிறைய நேரத்தில் நடக்கலாம். அப்போ நம்ம எப்படி நம்மளோட செல்ஃப் வர்த்தை ஜாஸ்தி பண்ணிக்கிறது, அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, நான் யாரு, நான் நிஜமாவே அதை செஞ்சேனா, இல்லை இந்த மாதிரி நிஜமாவே எனக்கு நடக்கிறதா, என்ன ஏதுங்கிறது நீங்க முதல்ல ஃபீல் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களோட மைண்ட்ல சுழட்டிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. நிஜமாவே அது என்ன சார்ந்ததா இல்லை அப்படிங்கிறதுனா அதுக்கு உண்டான வேலையை நீங்க செய்யணும். ஏன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அதை சுழட்டிகிட்டே இருக்கும்போது அது ரொம்ப பெருசாகி அதுவே உங்களை சோகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவன் என்னை இப்படி சொல்லிட்டா, இவன் என்னை இப்படி சொல்லிட்டான்னு நினச்சி நம்மளே நம்மளை கஷ்டப்படுத்திப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருங்க. மூணாவது, எல்லாத்துக்குமே எஸ் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. நோ, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல, நான் இதை செய்ய மாட்டேங்கிற பலவிதமான நோ நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆமாம் சாமி சொல்லிட்டு இருக்க முடியாது. நாலாவது, ரொம்ப ரொம்பவே முக்கியம், நீங்கள் முதல்ல உங்களை அன்பாக நடத்திக்கோங்க. செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சாவது, நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க, உங்கள்கிட்ட என்ன பேசுகிறீங்க, உங்களோட செல்ஃப் டாக் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அஞ்சு விஷயமும் நீங்கள் செய்யும்போது உங்களோட செல்ஃப் வர்த்து தானாகவே ஜாஸ்தியாகும். நீங்களும் ட்ரை